Hi friends, welcome back to our channel Yadvi Beauty World. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபேஸ்ல இருக்கிற கருவளையம், கரும்புள்ளி, மங்கு அதுக்கு அப்புறம் ஃபேஸ்ல வந்து ஹோல்ஸ் ஹோல்ஸா இருக்குலங்களா அதெல்லாம் மறையறதுக்கு இந்த கடலை மாவை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் என்டர் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இந்த பேக் பண்றதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். கடலமாவை பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கிற அந்த போரஸ் எல்லாத்தையுமே குறைச்சி கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிடும். அதுக்கப்புறம் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இது எல்லாத்தையுமே இது குறைச்சிரும். அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து நல்லா சாஃப்டாக பண்ணி கொடுக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க ஆயிலி ஸ்கின்னை வந்து இது கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிடும். இது வந்து ஆல் டைப் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் போட போகிறது முல்தானி மட்டி. முல்தானி மட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். முல்தானி மட்டி வந்து ஃபேஸ்க்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்கின்னை வந்து சாஃப்டாக பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் டார்க் பார்ட்ஸை வந்து இது ரிமூவ் பண்ணும். இந்த பேக்கை டெய்லி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்க்கு வந்து 100% ரிசல்ட் சீக்கிரமாக நீங்கள் பார்த்துடலாம். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா தயிர். தயிர் வந்து கெட்டி தயிரை எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நம்ம சருமத்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் பிசு பிசுன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்கின்னை வந்து கியூர் பண்ணி கொடுக்கும். முகத்தில் இருக்கிற அந்த தேவையில்லாத வந்து நச்சுகளை வந்து இது எடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த ஏதாச்சும் க்ரீம் போட்டு நம்ம ஃபேஸில் வந்து அலர்ஜி ஆகிடுச்சுன்னா வெறும் தயிர் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து கியூர் பண்ணி கொடுத்துரும். தேர்டை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால வயசான தோற்றத்தை வந்து இது மாற்றும். அதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து டல்லாக இருந்துச்சுன்னா இந்த கர்டு பேக்கை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஃபீலை கொடுக்கும். எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த பேக்கை போட்டுட்டு நீங்கள் 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். யூஸ் பண்ணுற பொருள் பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணி, அதாவது ரைஸ் வாட்டர். இதை நான் காலையில் ரைஸ் வடிக்கும் போது எடுத்து வச்சுருந்தேன். இதை மேலாம் ஊற்றாமல் ஒரு வாட்டி கலக்கிட்டு 1 அல்லது 1.5 ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக கலந்துக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கிற இந்த 4 பொருளும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. சென்சிட்டிவாக ஸ்கின்னாக இருக்கிறவங்க மட்டும் கையில் ஒரு வாட்டி அப்ளை பண்ணிவிட்டு அலர்ஜி எதுவும் வரலன்னா நீங்கள் ஃபேஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 4 பொருளும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ நன்மைகள் வந்து கொடுக்கும். ஃபேஸில் இருக்கிற இந்த ஹோல்ஸையும் மங்கு அதுக்கப்புறம் கரும்புள்ளி, கருவளையம் இது எல்லாத்தையுமே கியூராக கம்மி பண்ணிடும். பேக்கை நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிங்கனாவே இதோட ஃபீல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போது இதை வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு காமிக்கிறேன். வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். கடலை மாவு, தயிர், முல்தானி மட்டி, கஞ்சி தண்ணி இது எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை வந்து டைரக்ட் ஸ்கின்லேயே வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரஷ் வேணால் ஒன்று வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபேஸ் பேக் வந்துட்டு போடும்போது எல்லா இடத்துலையும் வந்து கவர் பண்ணி போட முடியும். இந்த ஃபேஸ் பேக் போட்டாச்சு. இப்போ இதை வந்து 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃபேஸை வந்து நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணணும். இப்போ நான் இந்த பேக் போட்டு 20 மினிட்ஸ் கழித்து இந்த ஃபேஸை வந்துட்டு நார்மல் வாட்டரில் வந்து நான் வாஷ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேக் போட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்துட்டு ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்யூ, பாய்.